ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸ் கொடுத்துருக்குறவங்க வந்து இங்கே தேனி பக்கத்தில் சின்னம்னூர்ன்ற ஊர்லேருந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெட்டிங் பிளவுஸ் இது. சாரியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டார்க் மெரூன் கலர் தான், அதில் ஃபுல் கோல்டு கோல்டன் கலர் பார்டர் இருந்துச்சு, பிரைட் கோல்ட் கலரில் பார்டர் இருந்தது. ஸோ அவங்க ஆனால் வந்து பிளைன் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இதில் வந்து நான் என்ன ஒரு கேட்டிருந்தாங்கன்னா, எல்போ ஸ்லீவில் மேலே ஒரு பாதி மட்டும் பஃப் வச்சுட்டு கீழே நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே பஃப் வைக்கிறதுக்கு இந்த இடம் விட்டாச்சு. கீழே வந்து பார்டர் மாதிரி ஒரு ஒரு நாலு ரேஞ்ச் கிட்ட இந்த மாதிரி நான் டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃப்ளவர் அண்ட் கொடி, கொஞ்சம் ஃபர்ன்ஸ், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். அண்ட் அவங்க கேட்ட இன்னொரு விஷயம், கொஞ்சம் 3D எஃபெக்ட்ல ஏதாவது ஒர்க் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பிரைடல் பிளவுஸுக்கு எந்த அளவுக்கு 3D ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெவி 3D ஒர்க் பண்ணாலும் ரொம்ப பிடிச்சி பிடிச்சலாம் இருக்கும்ல மேலே மற்ற போது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைல்டான ஒரு 3D ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொடியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கொடி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்ஸ், இதுக்கு வந்து நான் சீனி பாசி யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஆன்டிக் கோல்டு கலரில், ரொம்ப பிரைட் கோல்டு கிடையாது, ஆன்டிக் கோல்டு. ஏன்னா ஃப்ளவரில் நல்ல பிரைட் கோல்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடி வந்து நம்ம ஆன்டிக்கில் போட்டுக்கலாம். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது, சாரியும் ஃபுல்லாக மரும்னு பிளவுஸும் ஃபுல்லாக மரும். ஸோ நம்ம கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து கோல்டில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் காட்டிக்கலாம். ஒரு ஒரு கொஞ்சம் ஆன்டிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரைட் கோல்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே சீனி பாசி வைக்கும்போது ரெண்டு பீடாக வச்சு அட்டாச் பண்ணுறோம். நான் நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டு வந்து நார்மல் காட்டன் த்ரெட், ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அதில் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் இந்த கொடி மட்டும் முடிச்சுக்கலாம். இப்போ இந்த கொடிக்கு பக்கத்தில் வந்து குட்டியாக ரெண்டு ஃபர்ன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஜர்தோசி வைக்க போகிறோம். சாதி, நான் கோல்டன் கலர் சாதி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் சுகர் பீட்ஸ். இது கூட வந்து இதுவும் எடுத்திருக்கேன், ரவுண்ட் பீட்ஸ். இது வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் டல் கோல்டில். ஸோ இது மூணையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபர்ன்ஸ் முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டல் கோல்டு பீட் எடுத்துக்கலாம், அது கூட ஒரே ஒரு சுகர் பீட் டார்க் க்ரீன் கலர். சாரியில் எங்கேயுமே டார்க் க்ரீன் கிடையாது, பட் ஒரு டிண்ட் ஆஃப் க்ரீன் அங்கங்கே வந்தால் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் டிசைனை, அதனால் நம்ம இந்த க்ரீன் கொடுக்குறோம். ரெண்டே சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த லைனுக்கு வந்து ஒரு லைன் ஜர்தோசி, இந்த ஜர்தோசி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஜர்தோசிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் பண்ணும்போது அதுவும் கர்வ் லைன்ஸ், இந்த ஃபர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வ் கர்வாக இருக்கணும், வளைச்சு வளைச்சிருக்கணும், அது ஒரு பெண்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது ஃபர்ன்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. அதாவது ட்ராயிங்கில் எப்படி நம்ம வளைச்சி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கர்வ்லாம் நமக்கு அழகாக வரும். லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, இதே மாதிரி ஃபர்ன்ஸும் கொடியும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு காட்டுறேன். கொடி ஃபர்ன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லீஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஷ்யூ கிளாத் வச்சு லீஃப் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் லீஃப் மாதிரி ஷேப்பாக பண்ணிவிட்டேன். இங்கே வந்து வெறும் கோடு மட்டும் போட்டிருக்கேன். எல்லா இடத்துல நான் சின்ன லைன் தான் போட்டிருக்கேன். நான் வந்து அந்த இடத்துல நம்ம லீஃபாக வரையாமல் சும்மா லைன் மட்டும் மார்க்கிங் மட்டும் பண்ணியிருக்கேன். அதனால இந்த லீஃப் தான் வைக்க போகிறோம். இது வந்து டிஷ்யூ கிளாத்து, நல்ல கோல்டன் கலரில் டிஷ்யூ கிளாத் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், இந்த துணி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு 1.5 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம் வீடியோஸில், இன்னொரு தடவை காட்டுறேன். ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸ் வந்து மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சி இழுக்காதீங்க, துணி இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த க்ரீஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்ததாக இந்த க்ராஸ், இந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து இந்த சென்டருக்கு வரணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் இந்த ஃபோல்டட் எட்ஜ் இந்த பக்கம் வரணும். நம்ம பேப்பர் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கணும், இந்த டிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சைட்ஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கரை மேலே வச்சுக்கோங்க. இந்த இந்த ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மிச்சம் இருக்கிற துணியை அப்படியே சுருக்கணும். இப்படி மடிக்கக்கூடாது, இந்த மாதிரி சுருக்கணும். இப்படி சுருக்கி இப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு லீஃப் ஷேப் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் செஞ்சு தான் நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த லீஃபோட சைஸை பொறுத்து நீங்கள் இந்த ஸ்கொயர் பீஸோட சைஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன். இன்னுமே சின்னதாக வேணும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த சைஸ் லீஃபுக்கு. இதை விட பெரிய லீஃப் வேணும்னா ஸ்கொயரோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன சைஸில் லீஃப் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. நார்மல் காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்விங் த்ரெட்டை வச்சு இந்த இடத்துல நாட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா சுற்றிட்டு இதை வந்து இப்படி பூ கட்டுற மாதிரி இப்படி திருப்பி போட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். மறுபடியும் இந்த 2 நுனியும் சேர்த்து வச்சு அதே மாதிரி ஒரு பூ கட்டுற நாட் நடுதுற போட்டிங்கன்னா டைட்டாக வந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த டெய்ல் போர்ஷன் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நூல் வந்து ரொம்ப, ஐ மீன் இந்த துணி வந்து ரொம்ப ஜாஸ்தி விட வேணாம், ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணாதீங்க. ஒட்டி கட் பண்ணால் நூல் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஜாஸ்தி விட்டிங்கன்னா கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு மீடியமான அளவில் துணி விட்டு இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க.
இது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து லீஃப் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ண லீஃப் இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் லீஃபோட சென்டர் நார்மல் நீடில் அந்த த்ரெட் எடுத்துக்கலாம். லீஃபோட சென்டர் பாயிண்ட் இருக்க இந்த இடத்துல நீடில் அந்த த்ரெட் எடுத்துட்டு பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கோங்க. த்ரெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஷ்யூ கிளாத்தோட கலருக்கு மேட்சிங்காக எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஸ்டிச்சஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அடுத்ததாக சைடில் பெட்டலோட இந்த சைடில் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப தூரம் தூரமாக போடாமல் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வெளியில் தெரியாது நூல். அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இதுவும் அட்டாச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த டிப் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். உங்களுக்கு இது நல்லா தூக்கி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணாமலே விடுங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணாமலே விடுறேன், கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ கீழே இந்த பிசர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா இதை கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய டெக்னிக்ஸ் நான் இதுக்கு மாதிரி சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக இது மேலே நார்மல் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் அப்படி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ராட் ஆகாமல் நல்லா நெருக்கி ஒல்லியாக்கணும் அந்த பிசுறு துணியை. சரி மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டு டைட்டன் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். இப்போ இந்த பிசுறு துணியை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வச்சு ஜஸ்ட் லோடிங் ஸ்டிச்சஸ் மட்டும் போட போகிறோம். சில்க் த்ரெட்டும் வந்து இதே கலர், இந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காகவே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு இந்த த்ரெட்டெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நல்லா க்ளோஸாக இன்னொரு ஸ்டிச்சு, மறுபடியும் மேலே ஒரு லாக். நம்ம சாதாரணமாக லோடு பண்ணுவோம்ல அதே தான் பண்ணுறோம், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக போடுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்னா சாட்டின் ரிபன்ஸ் யூஸ் பண்ணலாம். சாட்டின் ரிபன் மேலே போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ செல்ஃப் கலர் பண்ணுங்கிறப்ப வந்து சாட்டின் ரிபன் வந்து இதே மெரூன் கலருக்கு இல்லை, கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதே மெரூன் வேணுங்கிறனால அந்த த்ரெட் யூஸ் பண்ணுறேன். சாட்டின் ரிபன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது போக கட் தான் அப்படி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இதை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த லீவ்ஸ் அண்ட் கொடி இதெல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இங்கே பெருசாக ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன், இல்லை ஒரு 5 petal ஃப்ளவர். அதில் வந்து நம்ம கர்தானா பீஸ் யூஸ் பண்ணி லோடிங் டைப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லோட் பண்ணும்போது வந்து பேஸ் ஒன்று கொடுக்கணும். நம்ம சாதாரண பேஸ்க்கு வந்து இது கொடுப்போம், பைப்பிங் ரோப் கொடுப்போம். பட் இப்போ வந்து நம்ம கர்தானாவையே பேஸாக கொடுக்க போகிறோம். நான் வந்து 14x0 ஸ்மால் சைஸ் கர்தானா கோல்டில் எடுத்திருக்கேன், கிளாஸ் கோல்டு இது. அண்ட் நீடில் வந்து 23 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆரி நீடில் டுலிப்பில் நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து பேஸ், அதாவது நம்மளோட கர்தானா ஒர்க் வந்து லோடிங் ஒர்க்கை கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்கான பேஸ் இது. ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பெட்டலோட மிடில் இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன், சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக கர்தானா பீட்ஸை வச்சுக்கலாம். அடுத்து இது மேலே வந்து லோடிங் எஃபெக்டில் நம்ம இதே பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 bead அட்டாச் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த பெட்டலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலேயும் ஒரு லாக், அந்த பெட்டல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 beads வச்சோம், அடுத்ததில் வந்து கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆகும், அப்போ 6 beads வச்சுக்கணும். இது நீங்கள் ஒரு ஒரு பெட்டலுக்கு நீங்கள் வரைஞ்சிருக்கிற சைஸை பொறுத்து இந்த பீட்ஸோட கவுண்ட் மாறும். இப்போ 6 beads போட்டிருக்கேன், அதாவது இந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகணும், இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் கவர் ஆகணும். மறுபடியும் கீழே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு பீட் சேர்த்துக்கலாம், ஒரு 7 beads வரைக்கும் போடலாம். இதே மாதிரி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே 7 போடுறோம்னா அடுத்து கீழே இறங்குது பாருங்கள் இந்த பெட்டல். ஸோ இங்கே வரும்போது 6 வரும், இங்கே மிடில் வரும்போது மறுபடியும் 5 வரும். அது மாதிரி நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் மாற்றி மாற்றி போட்டு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து லோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கர்தானா லோடிங் ஒர்க் போட்டு முடிச்சாச்சு, எல்லா பெட்டல்ஸுக்கும் இந்த மாதிரி லோட் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் இருக்கிற போர்ஷனில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இதை எடுத்தேன், நெட் கிளாத் எடுத்தேன்.
இந்த நெட் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கு, இது வந்து கொஞ்சம் மெரூன் ஷேட்ல இருக்கு, இது கொஞ்சம் பர்பிள் கலர்ல இருந்தது. இன்னொன்று சரி மெரூன்ல இருக்கான்னு பார்த்தா ரெட் இருக்கு, ரெண்டும் இது தனியா வச்சா ரெட் மாதிரி இருக்கு, இது தனியா வச்சா பர்பிள் மாதிரி இருக்கு. பட் ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணா எக்ஸாக்டா இந்த பிளவுஸ் கலர் வந்துருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த பிளவுஸ் கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டபுளாக வச்சு நான் பண்ண போகிறேன். ரெண்டு நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இது சைஸ் வந்து வேணுங்கிற அளவில் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற ஃப்ளவரோட சைஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அகலம் எடுத்திருக்கேன், நீளம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா இன்னும் லென்த் கூட்டிக்கலாம், இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் அகலம் கூட்டிக்கலாம், வெட்டு கூட்டிக்கலாம். பட் எனக்கு இந்த சைஸ் சரியாக வரும், நான் செஞ்சு பார்த்துட்டு வேணும்னா அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃபோல்ட் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இந்த ஒரு சைடில் இப்படி ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே போகலாம். இதே மாதிரி எண்டு வரைக்கும் இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன், போட்டுட்டு அதுக்கப்புறம் சுருக்கணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் போட்டாச்சு, இந்த நீடில் அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு இந்த நெட் கிளாத் அப்படியே சுருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஃபார்மேஷன் வந்துடும் நமக்கு. ஃபுல்லாக நல்லா எண்டு வரைக்கும் சுருக்கிக்கணும். நமக்கு வந்து இந்த கலர் தான் டாப்பில் வரணும், இந்த பக்கம் வச்சுன்னா ரெட் ஆகிடும். ஸோ இந்த கலர் தான் டாப்பில் வரணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டு எட்ஜஸையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் லூஸ் ஆகக்கூடாது, லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ளவரோட சென்டர் ஷேப் மாறிடும். நல்லா டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸையும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டிச்சஸ் இது இது ஒரு எட்ஜ், அது ஒரு எட்ஜ். ஸோ ரெண்டையும் சேர்த்து சேர்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் இந்த நெட் கிளாத் கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீடியோ அது கிளியர் தெரியாதுங்கிறனால நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கிறேன். பட் நீங்கள் இது வந்து செல்ஃப் கலராக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியே இதிலே நாட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ளவரோட ஃப்ரண்ட் சைடு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம், எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு வந்துடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரிம் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஃப்ளவர் செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், அடுத்த ஃப்ளவருக்கு சைஸ் கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து அகலம் வந்து 1/2 இன்ச் எடுத்தேன் எடுத்தேன் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா வந்து நமக்கு இந்த ஃப்ளவரோட சைஸ் சின்னதாகும். இப்போ நம்ம ஃப்ளவரோட பிரெத் நெட்டோட பிரெத் வந்து 1 சென்டிமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ளவரோட சைஸ் டோட்டல் சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் வரும், டபுள் ஆக்கிக்கணும். அந்த அதுதான் கணக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேப் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். வச்சு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. எனக்கு வந்து அந்த கோல்டும் தெரியணும், ஃப்ளவர் நடுவில் வரணும், அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல அப்படியே அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம த்ரெட் அதிலே விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா ஃப்ளவர் செஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே நிறையா ஃப்ளவர் செஞ்சுருக்கேன், இதை வந்து ஒரு ஒரு ஃப்ளவருக்குள்ளேயும் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ சென்டர் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃப்ளவரோட சைட்ஸில் அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சைட்ஸில் மட்டும் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. த்ரெட் ரொம்ப வெளியே தெரியாமல் இந்த மடிப்பு மடிப்பாக இருக்குல்ல அதுக்குள்ளேயே த்ரெட்டு போயிடுற மாதிரி பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இதோட சென்டருக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நான் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோனில் வந்து சைட்ஸில் ஹோல்ஸ் இருக்கும், இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸில் நீடில் போட்டு, ஓ இது வந்து நமக்கு பெரிய நீடில், நான் வந்து நம்பர் 7 எடுத்திருக்கேன், இது வந்து கிளிப் ஸ்டோனில் போக மாட்டேங்குது. ஸோ நீடில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நீடில் மாற்றிட்டு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், இதில் வந்து இந்த கிளிப் ஸ்டோனோட ஹோலில் இந்த நீடில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும்.
ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஒயிட் கிளிப் ஸ்டோன் இதை அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸு, நம்ம இங்கே கொடியில் வச்சுருக்கோம்ல அதே மாதிரி ஆன்டி கலரில் ஒரு லைன் சுகர் பீட் வச்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே கிளிப் ஸ்டோன் பக்கத்துலேயே நெருவு திரும்ப வெளியெடுத்துட்டு நல்லா டைட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்ஸில் ஒரு 10-12 பீட்ஸ் வரைக்கும் வரும் இது சுற்றி வைக்கிற மாதிரி பண்ணோம்னா. ஸோ கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துட்டு இப்போ இந்த நீடில் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப இது எங்கே எடுத்துருக்கோமோ அதே இடத்துல திரும்ப நீடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி இந்த சுகர் பீட்ஸ் அப்படியே அட்டாச் ஆகிடும். அடுத்ததாக இந்த சைட்ஸ்லலாம் ஒரு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, தூக்காமல் இருக்கணும்ல அதுக்கு இந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்துட்டு திரும்ப இதுக்குள்ள இந்த பக்கம் இப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளவரோட சென்டரும் முடிஞ்சிருது. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக கிராண்டான அழகான ஒரு பிளவுஸ் ரெடி ஆயிருக்கு. நிறைய இதில் வந்து லைட் ஷேட்ஸ் அதில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து நல்ல டார்க் ஷேடில் இருக்கிற கோல்டு வச்சு நல்லா பிரைட்டாக இருக்குது. அந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நல்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு டிசைன். இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த டிசைனும் பிளாகில் இருக்கும். இந்த பிளவுஸோட பேக் நெக்கோட ஃபோட்டோவும் பிளாகில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வேறு செட்டிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.